ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா வெளிய வந்திருக்கிறேன்னு பாக்குறீங்களா? நான் ஒண்ணும் வெளிய இல்ல, வீட் டெரஸ்ல தான் இருக்கேன். என்னடா மாஸ்க் போட்டுருக்கீங்கன்னு பாக்குறீங்களா? இந்த மாஸ்க் வச்சு நான் ஒரு மெசேஜ் சொல்ல போறேன் வீடியோட எண்டில், இந்த வீடியோட எண்டில். அதுக்கப்புறம் நான் ஒரு கீபோர்ட் பிஜிஎம் பாட்டு வாசிக்க போறேன். அதை வந்து நான் ஷார்ட்டாக வாசிக்க போறேன். அது என்னன்னு நீங்க கண்டுபிடிங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி வாங்க, இப்போ பிஜிஎம் வாசிக்கிறேன், கண்டுபிடிங்க. சரி வாங்க, இப்போ ஃபுல் பாட்டி வாசிக்கிறேன். நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வேற ஒன்றும் இல்லை, எதிர்நீச்சல்ல இருந்து வர நாளை என்ன நமக்கு இல்லை மோட்டிவேஷனல் சாங். வாங்க இதை ஃபுல்லாக வாசிப்போம். மெசேஜோட எண்டில் நான் ஒரு மெசேஜ் சொல்ல போகிறேன்றேன். வாங்க, இந்த மூணாவது அலை பற்றி தான். இந்த மூணாவது அலை வந்து அதிகமாக குழந்தைங்களுக்கு பரவுது, அதனால் முக்கியமாக குழந்தைங்கள வெளியே கூட்டிகிட்டு போகாதீங்க. அது பயங்கர சேஃப். நிறைய நியூஸ் பார்த்தேன் நான், அதில் நிறைய குழந்தைங்களுக்கு தான் கொரோனா பரவுது அப்படின்னு நான் நிறைய நியூஸ் கேள்விப்பட்டேன். இந்த இது ஃபிஷ் மார்க்கெட்டு எல்லா இடமே ரஷ்ஷாக தான் இருக்கும். அதனால் ப்ளீஸ் தயவு செஞ்சு எந்த குழந்தைங்களையும் வெளியே கூட்டிகிட்டு போகாதீங்க. சின்ன பசங்க இன்னும் யாரும் தடுப்பூசி போடல, அதனால் அவங்களுக்கு சேஃப்டி இல்லை. பெரியவங்க நீங்கள் ஏதாவது தடுப்பூசி போட்டிருப்பீங்க, அதனால நீங்கள் தைரியமாக வெளியே போகலாம். அதனால் ப்ளீஸ் குழந்தைங்கள வெளியே கூட்டிகிட்டு போகாதீங்க. இப்படி கிரவுண்டு, பார்க்கு, பீச் எல்லாத்துலேயும் போயிட்டு இருந்தால் இப்படி கொரோனா தேர்டு வெர்ஷன், ஃபோர்த்து வெர்ஷன், ஃபிஃப்த் வெர்ஷன், சிக்ஸ்த் வெர்ஷன், டென்த் வெர்ஷன், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாம் போய்கிட்டே இருக்கும். இப்படிலாம் பண்ணால் என்னது, இப்படிலாம் சேஃப்டி இல்லாமல் குழந்தைங்கள வெளியே கூட்டிகிட்டு போனால் இப்படி தான் கொரோனா கூடும். எப்படி ஸ்கூலுக்கு போகிறது? இப்படி ஸ்கூலுக்கு போனால் எங்களால் ஃப்ரெண்ட்ஸு பார்க்க முடியாது, டீச்சர்ஸ் பார்க்க முடியாது, யாரையும் பார்த்து ஜாலியாக சிரிக்க முடியாது. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் குழந்தைங்கள மட்டும் வெளியே கூட்டிகிட்டு போகாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒருத்தருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
அப்போதான் இது கொஞ்சம் கொரோனா குறையும், அப்போதான் நம்ம நார்மல் லைஃப்க்கு வர முடியும். நான் பண்ண கீபோர்ட் வீடியோலாம் சப்போர்ட் பண்ணுங்க, அப்போதான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் கிடைக்கும். போன நான் வீடியோ பிளைண்ட் ஃபோல்டிங் பண்ண வீடியோவில் வந்து நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு தேங்க்யூ. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.